வணக்கம் நண்பா, இது ஒயிட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கிரீன் ஸ்கிரீன் மீடியா என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடக்ஷன்ல அருண் மாதேஸ்வரன் அவருடைய டைரக்ஷன்ல செல்வராகவன் கீர்த்தி சுரேஷ் இவங்களோட நடிப்புல ரிலீஸ்க்கு தயாராக இருக்க படம் தாங்க சனி காயுதம். இந்த படத்தோட ட்ரீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம இந்த ட்ரீசரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செல்வராகவன் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை வந்து பாத்துருவோம். அதுக்கப்புறமா இந்த ட்ரீசரை பத்தி நம்ம பார்க்கலாம். செல்வராகவன் அவர்களை பத்தி சொல்லணும்னா, ஒரு டேலண்டட் பர்சன் சொல்லலாம். அதாவது நம்ம யோசிக்கிறத தாண்டி மக்கள் மனசுல என்ன அளவுக்கு போய் நிக்கணும் ஒரு கதை, அந்த மாதிரி வந்து சிறப்பான கதையா தேர்ந்தெடுத்து மட்டும் இல்லங்க அவர் எழுதியிருக்காரு. இந்த நாட்டுல எந்த மாதிரி எல்லாம் தப்பு நடக்குது, எந்த விஷயம் எல்லாம் தப்பா இருக்கு, அதெல்லாம் நம்ம படத்துல கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்களை வந்து படத்துல காட்டியிருக்காரு. ஒரு கிரேட் டைரக்டர்னு கூட சொல்லலாம் நம்ம செல்வராகவன் அவர்களை. நம்ம செல்வராகவன் அவர்கள் வந்து 2022 துள்ளுவதோ இளமை இந்த படம் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த படத்தோட கதையை இவர் தான் எழுதியிருக்காரு. அந்த படத்தோட கதையிலே பாத்தீங்கன்னா, அந்த பிளஸ் டூ பசங்க எல்லாம் எந்த மாதிரி மனநிலைமையில இருப்பாங்க, எந்தெந்த விஷயங்கள் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் வந்து அடாப்ட் ஆவாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை அந்த படத்தோட கதையிலே சொல்லியிருக்காரு நம்ம செல்வராகவன் அவர்கள். 2003 காதல் கொந்தேன் இந்த படத்தோட டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் தான், ரைட்டரும் நம்ம செல்வராகவன் அவர்கள் தான். இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்கன்னா, அது நம்ம தனுஷ் அவர்கள் தான். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அநாத பையன் தனியா வளரும் போது அவன் பாசத்துக்காக எவ்வளவு ஏங்குறான், பாசம் வச்சவங்களுக்காக அவன் என்னென்ன செய்யறான் அப்படின்றதா இந்த படத்தோட கதையே. இதுலயே தெரியும் நம்ம செல்வராகவன் அவர்களுடைய அந்த டேலண்டட் என்னன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம செல்வராகவன் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸே இருந்துன்னு சொல்லலாம். அவருடைய அடுத்த படம் எப்போ வரும் வந்து மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படங்கள் கொடுக்கிறவர் தான் நம்ம செல்வராகவன் அவர்கள். 2004 7G ரெயின்போ காலனி இந்த படத்தை கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா இப்ப நிறைய பேர்கிட்ட கேட்டா கூட என்ன 7G ரெயின்போ காலனி மாதிரி பண்ணலாமான்னு கேட்பாங்க. அது லாஸ்ட் சீன்ல தான் சும்மா செம்மையா வச்சிருக்காரு நம்ம செல்வராகவன் அவர்கள். வந்து யாராலையுமே மறக்க முடியாத படம் அப்படின்னா இதையும் சேர்த்துக்கலாம், 7G ரெயின்போ காலனி. 2006 புதுப்பேட்டை இந்த படத்தோட டைரக்டர் யாரு பாத்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் அவர்கள் தான், ரைட்டரும் நம்ம செல்வராகவன் அவர்கள் தான். இந்த படத்துல நடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள். இந்த படத்துல தான் ஒரு டைலாக் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அது என்ன டைலாக்னா, குமாரி கொக்கி குமாரி அப்படினிட்டு. இந்த படத்தோட கதையும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2008 யாரடி நீ மோகினி இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் நம்ம செல்வராகவன் அவர்கள் தான். இந்த படத்தோட கதையும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியே இருந்தது. இதெல்லாம் விட ஒரு செம்மையான படம் எடுத்திருந்தாரு 2010, அதுதான் 1001. இந்த படம் வந்தப்ப யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம் 1001. கார்த்திக், பார்த்திபன், இன்னும் பலரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல டைரக்ட் பண்ண நம்ம செல்வராகவன் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது இந்த படத்துல. 2011 மயக்கம் என்ன இந்த படத்தோட டைரக்டர் ரைட்டர் வித் ப்ரொடியூசரும் நம்ம செல்வராகவன் அவர்கள் தான். இந்த படத்தோட ஆக்டர் நம்ம தனுஷ் அவர்கள் தான். இந்த படத்துல ஒரு பைத்தியகாரத்தனமா நம்ம தனுஷ் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. அது போட்டோகிராஃபரா, வைல்டு போட்டோகிராஃபரா அவர் வந்தால் நம்ம தனுஷ் அவர்களோட கனவா இருக்கும். அதுக்காக என்னென்ன முயற்சி எடுக்கிறாரு, அதுல தோத்ததால அவர்களுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு மாறுது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் இதுல காட்டியிருந்தாரு. 2013 இரண்டாம் உலகம் இந்த படத்தோட ஆக்டர் நம்ம ஆரியா அவர்கள் தான். இந்த உலகத்தை தாண்டி இன்னொரு உலகம் இருந்தா அது எப்படி இருக்கும், அது வந்து நம்ம கண்ணு முன்னாடி எடுத்து வந்து நிறுத்தினாரு நம்ம செல்வராகவன் அவர்கள் இந்த படத்துல. 2016 மாலை நேரத்தின் மயக்கம் இந்த படத்தை வந்து ரைட்டர் நம்ம செல்வராகவன் அவர்கள் தான். இந்த படத்தோட கதையும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் வந்து மக்கள் ஆவலா இன்னும் எதிர்பார்த்திருந்தாங்க நம்ம செல்வராகவன் அவர்களோட அடுத்த படம் இதை விட ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு. 2019 ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட கதை எழுதியிருக்காரு நம்ம செல்வராகவன் அவர்கள். இந்த டைரக்ட் பண்ண விதமும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது ஒரு அரசியலுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது, என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருந்தாரு நம்ம செல்வராகவன் அவர்கள் இந்த படத்து மூலமா. 2021 நெஞ்சம் மறப்பதில்லை இந்த படத்துல வந்து ரைட்டர் அண்ட் டைரக்டர் நம்ம செல்வராகவன் அவர்கள் தான். இப்ப அப்கமிங்ல இருக்கிறது நானே வருவேன் இந்த படம் தான் வந்து நம்ம செல்வராகவன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு, ரைட்டிங் அவர் தான். இது வந்து நம்ம தனுஷ் அவர்கள் நடிக்கிற படம் தான். கூட சீக்கிரமே இந்த படத்துல ட்ரெய்லர் அண்ட் இந்த படமும் ரிலீஸ் ஆக போதுன்னு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் எடுத்த படங்கள்ல பார்த்தா பாதி படம் நம்ம தனுஷ் அவர்களை வச்சுதான் எடுத்திருக்காரு. இவருக்கும் நம்ம தனுஷ் அவர்களுக்கும் என்ன பொறுத்துன்னு தெரியல. தனுஷ் அவர்களை வச்சு இவர் எடுக்கிற படம் எல்லாமே வந்து ரொம்ப ஹிட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ஒரு படம் வந்தா மக்களுக்கிடையே ரொம்ப ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த படம் வந்து இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்படி செல்வராகவன் அவர்கள் வந்து நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு, ரைட் பண்ணிருக்காரு, ஏன் ப்ரொடியூஸ் கூட பண்ணிருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவர் ஆக்ட் பண்ணதே இல்ல. ஆனா இப்ப அவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது நம்ம தளபதி அவர்கள் நடிச்ச பீஸ்ட் படத்துல நம்ம செல்வராகவன் அவர்கள் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. அரசாங்கத்துக்கும் தீவிரவாதிக்கும் சமாதானப்படுத்த செல்வராகவன் அவர்கள் தான் வந்திருப்பாரு. அந்த ஆக்டிங் வைஸ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காரு நம்ம செல்வராகவன் அவர்கள் இந்த படத்துல. நம்ம பையன் உள்ள ஒருத்தர் இருக்கா அப்படின்னு பாருங்க, அதுதான் அவங்க மாசா காட்டியிருப்பாங்க. பீஸ்ட் படத்துக்கு முன்னாடியே ஒரு படத்துக்கு வந்து சைன் பண்ணிருக்காரு, அந்த படம் தாங்க சனி காயுதம். இந்த படத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு நம்ம செல்வராகவன் அவர்கள் இந்த படத்துல. நானே வருவன் இந்த படத்துல வந்து நம்ம தனுஷ் கூட செல்வராகவன் அவர்களும் நடிக்கிறாரு. பிலிம் ஃபேர் அவார்டுக்கு நம்ம செல்வராகவன் அவர்கள் எடுத்த ரெண்டு படம் வந்து நாமினேட் ஆயிருக்கு. அது எந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா, பெஸ்ட் டைரக்டர் கேட்டகரியில. அதுவும் என்னென்ன படம்னா, 2004 காதல் கொண்டேன், 2010
ஆயிரத்தில் ஒருவன் எடிசன் அவார்ட்ல 2010ல எடுத்த ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்காக அவார்டு வாங்கியிருக்காரு. நிறைய படங்கள் எடுத்திருக்காரு, நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு, நிறைய அவார்டுகளை வாங்கியிருக்காரு. மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான படங்களை நிறைய கொடுத்திருக்காரு. ஒரு பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னா நம்ம செல்வராகவன் அவர்களை சொல்லலாம். ஓகே நண்பா, இப்ப வாங்க நம்ம சனி காகிதம் படத்தோட ட்ரீசர் குள்ள போலாம். ட்ரீசரோட ஓபனிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் அவர்கள் வந்து தனியா நின்றுட்டு இருக்காரு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா எரிஞ்சிருக்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த வீடு வந்து அவருக்கு தெரிஞ்ச வீடா இருக்கலாம், ஏன் அது அவர் வீடா கூட இருக்கலாம். அது வந்து ஏதோ ஒரு போர்க்களத்துல வந்து எரிச்ச மாதிரி தெரியுது. இந்த ஃபர்ஸ்ட் சீனை வச்சு பார்க்கும் போது ஜாதி மதம் இதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இவங்க பாத்தீங்கன்னா கன் எடுத்துட்டு போறாங்க, யாரையோ சுட. அந்த தூரத்துல இருக்கிற பார்த்தா நம்ம செல்வராகவன் அவர்கள் மாதிரியே இருக்கு. இல்ல அவரா இருக்கலாம், இல்ல வேற யாரா கூட இருக்கலாம். அவர் கையில ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இவங்களோட குழந்தையா இருக்கணும், இவங்களுக்கு தெரியாம அவர் தூக்கிட்டு போயிருக்கணும். அப்ப இவங்க வந்து அந்த கன் எடுத்து ஒருவேளை அவங்களை போட்டுட்டு அந்த குழந்தைய வாங்க பாக்கலாம். இந்த இடத்துல நம்ம செல்வராகவன் அவர்களை பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல எதையோ போட்டுட்டு இருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிச்சா பக்கத்துல நிறைய கத்தி சுத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்ப ஆயுதங்களை தான் வந்து அந்த பையில போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம செல்வராகவன் அவர்கள். இதோ ஒன்னு பெருசா பண்ண போறாரு எனக்கு தோணுது. நெற்றிதுல பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு வந்து ஒரு டைலாக் இருக்கு. ஒருத்தன் கல்லால் அடிச்சா நம்ம திருப்பி கல்லால் அடிப்போம், ஒருத்தன் நம்ம மேல வச்சு துப்பலாம் நம்ம திருப்பி அவன் மேல வச்சு துப்போம், ஆனா ஒருத்தன் நம்ம வாழ்க்கையை அழிச்சா உயிர் வாழணும்னு பயம், அவனை தூக்கி ஜெயில போட்டா அது பழி வாங்குறதா அப்படின்னு வந்து ரொம்ப சோகமா சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம கீர்த்தி சுரேஷோட வாழ்க்கையை யாரோ ஒருத்தன் நாசம் பண்ணிருக்கான். அதனால நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி தராங்க. அதனால அவன் கோவப்பட்டு திருப்பி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான். அதனால நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ரொம்பவே கடுப்பாயிராங்க. நம்ம மொதல் சீன்ல பார்த்தோம்ல ஒரு குழந்தையை வச்சுட்டு ஒருத்தன் இருந்தானே, ஒருவேளை அவனா கூட இருக்கலாம். அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கதான் நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து இப்ப வேற மாதிரி மாறுறாங்க. அதுக்கு பேர் பழி வாங்குறது இல்லடா, இப்ப இதுக்கப்புறம் நான் வாங்க போறதுடா பழி வாங்குறதுன்னு சொல்லி ரொம்பவே மாசவ ஸ்டில் கொடுத்துருக்காங்க நம்ம கீர்த்தி சுரேஷ் கன்னோட. இந்த படம் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் பசங்க தான் பழி வாங்கணுமா, நான் பொண்ணுங்க பழி வாங்க கூடாதா, இல்ல பழி வாங்க மாட்டாங்களா, நாங்களும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் மாசா இறங்கி இருக்காங்க உள்ள. அதுக்கு துணையா நம்ம செல்வராகவன் அவர்கள் வந்து இருக்காரு. இவங்க ரெண்டு பேரா சேர்ந்து எந்த மாதிரி பழி வாங்க போறாங்க, எந்த மாதிரி மாஸ் காட்ட போறாங்க அப்படின்னு ஆவலோட நம்ம பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒருவேளை இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் தோணுது. பீஸ்ட் படத்துல நம்ம செல்வராகவனோட ஆக்டிங்கை பத்தி பார்த்துட்டோம். அப்ப இந்த படத்துல எந்த மாதிரி இருக்கும் சொல்லி ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். கீர்த்தி சுரேஷோட பழி வாங்குற கோபம், நம்ம செல்வராகவனோட கொலவெறி அமைதி, இது ரெண்டுமே சேர்ந்து படத்துக்கு எந்த மாதிரி ஒரு பூஸ்ட் கொடுக்க போகுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல அக்னிக்கு முன்னாடி நின்று சபதம் எடுக்கிறாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். அவனா வெறித்தனமா பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு வந்து அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுறாங்க பாருங்க. அடுத்ததா ஒரு குடோன்ல காட்டுறாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் டவுசர் போட்டு நின்றுட்டு இருக்காரு. ஃபைனல் டச்சிங்கா நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து யாரையோ ஒருத்தர் கன் பாயிண்ட்ல வச்சு சுடுறாங்க. அதோட இந்த ட்ரீசர் முடியுது. ஓகே நண்பா, நம்ம செல்வராகவன் அவர்களை பத்தியும் நம்ம கீர்த்தி சுரேஷோட இந்த கொலவெறிக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.